ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள். ஏசாயா ஆறு ஒன்று முதல் எட்டு வசனங்கள். புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்து முதல் பதினைந்து வசனங்கள். ஜெபம் இதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியதல்ல. ஜெபம் என்பது எல்லா மதங்களில் மட்டுமல்ல எல்லா மனிதரிலும் காணப்படுகிற ஒரு பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் அன் யூனிவர்சல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். உங்களுக்கு இந்த ஜெபத்தை குறித்து விரிவாகவும் அல்லது ஆழமாகவும், ஆண்டவருடைய ஜெபம் மாத்திரமல்ல ஜெபம் என்பதிலே ஒரு பாடத்தை நம்முடைய மிஷனரிகள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் விரும்புவீர்களானால் அந்த பாடத்தை நீங்கள் விரிவாக படிக்கலாம். Prayer is a universal aspect of human being. கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே அவங்க கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஜெபம் என்றால் என்ன, ஜெபத்தின் தன்மை என்ன, ஜெபத்தின் நோக்கம் என்ன, ஜெபத்தின் பலன் என்ன, இவைகளை ஆண்டவருடைய இந்த மாதிரி ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே நேரத்தில் நாம் மறந்து போகக்கூடாது மத்தேயு ஆறாம் அதிகாரம் மூன்று பரிசேயருடைய தவறான பழக்கங்களுக்கும் போதனைகளுக்கும் எதிராக ஆண்டவர் இந்த மலை பிரசங்க பகுதியிலே தர்மம் செய்வதை குறித்தும் ஜபத்தை குறித்தும் உபவாசத்தை குறித்தும் விவரமாக அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அன்றைய யூத மதமும் அன்றைய சமுதாயமும் பரிசேயர் என்கிற ஒரு வகுப்பாரால் மத பிரிவினரால் வழி நடத்தப்பட்டது. இட் வாஸ் டாமினேட்டட் பை பாரசி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றோம். யூத மதம், யூதர்களுடைய சமுதாய வாழ்க்கை, அவர்களுடைய ஆராதனை முறை அனைத்தும் இந்த பரிசேயர்களினாலே அவர்கள் ஆண்டு நடத்தப்பட்டார்கள். சும்மா ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ், இன்றைக்கு இந்தியாவும் இந்து சமயமும் எவ்விதமான பிராமணர்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுது இல்லைங்களா, அதே வண்ணமாக அவர்கள் செயல்பட்டார்கள். ஆக இந்த பரிசேயர் இல்லாமல் நீங்கள் ஆராதிக்க முடியாது, நீங்கள் தேவனுக்கு பலி செலுத்த முடியாது, பக்தியை பின்பற்ற முடியாது என்கிற ஒரு பொய்யான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆக அப்படிப்பட்ட பரிசேய மாய்மாலத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டிருந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மாபெரும் விடுதலையை ஆண்டவர் பக்தி வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். The teaching of Jesus was revolutionizing even the religious life of Judaism. உண்மைதான், யூத மதத்தினாலே எந்த மனிதரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் யூத மதத்திலும் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வரப்பட வேண்டும். பரிசேயர்களுடைய மாய்மாலம் அங்கு என்ன பண்ணப்பட வேண்டும், தோல் உரிக்கப்பட வேண்டும். Their hypocrisy should be exposed in the light of the Old Testament என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே அவருடைய மாய்மாலமான பக்தி வெளிக்காட்டப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் கொண்டு இந்த போதனையை அளிக்கின்றார். ஆக தர்மமானாலும் சரி, ஜபமானாலும் சரி, உபவாசமானாலும் சரி, இந்த மூன்று பக்தி செயல்கள் இந்த மூன்றிலும் ஈடுபடுகிற ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முதல் காரியம் தன்னை தான் மறப்பது. அப்ப பரிசேயர்கள் எப்படிப்பட்ட தர்மம் செய்தார்கள், தங்களுடைய பெருமைக்காக. பரிசேயர்கள் எப்படிப்பட்ட ஜெபம் செய்தார்கள், தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்காக. பரிசேயர்கள் ஏன் உபவாசம் செய்தார்கள், தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு நிலைநாட்டுவதற்காக. ஆண்டவருடைய போதனை என்ன, ஆண்டவருடைய வழி என்ன, கிறிஸ்தவத்தின் உண்மை நிலை என்ன, ஒரு விசுவாசி என்பவன் அல்லது ஒரு பக்தன் என்பவன் முதலாவதாக தன்னை மறக்க வேண்டியவன். He must forget himself. தர்மம் எனக்காக அல்ல, என்னுடைய சக்தியினால் அல்ல, என்னுடைய பெருமைக்காக அல்ல, புண்ணியத்தை சம்பாதிப்பதற்காக அல்ல, தேவனுடைய
அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக நான் அதை செய்ய வேண்டும். த வெரி மோட்டிவேஷன் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அதாவது இந்த தர்மம் செய்வது என்கிற அந்த எண்ணமும் அந்த வாஞ்சையும் என்னிலிருந்து வர முடியாது, வருவதில்லை. பாவம் மனிதனிலிருந்து அது வருவதில்லைங்கம்மா. அவைகள் எல்லாம் பாவத்தன்மை உடையவைகள். மனிதன் தேவனுக்கு முன்பாக பாவியாக இருக்கிறபடினால பாவத்தன்மையிலிருந்து நன்மை வருவதில்லை. ரோமர் 7 நம்ம வாசிக்கிறோம், நன்மை எண்ணில் வாசம் பண்ணுவதில்லை. இன்றைக்கு யாரும் தர்மம் செய்யறாங்க, தர்மம் செய்யறாங்கன்னா அவங்க தர்மத்தினாலே ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்க செய்து கொண்டு இருக்கிறார்களே ஒழிய கடவுளுடைய சித்தத்தினாலே தர்மம் செய்யவில்லை. இதுதான் கடவுளுடைய சித்தம். ஏன் கடவுள் உனக்கு செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்தின் நன்மையும் தந்திருக்கிறார், அது உனக்காக அல்ல, உன் மூலமாக தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக. அதான் தேவனுடைய சித்தம். அந்த நோக்கத்தோடு கூட எத்தனை பேர் தர்மம் செய்யறாங்க. மனிதன் அதனுடைய பாவ இருதயம், அவன் பிறரிடத்திலிருந்து எதையெல்லாம் பறித்துக் கொள்ள முடியுமோ அதையெல்லாம் பறித்துக் கொள்ள முடியும். நீங்க ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அக்கரைப்பேட்டை பகுதியில சுனாமியினாலே பாதிக்கப்பட்டு இறந்த உடல்களில் இருந்து போலீசார் உதவியுடன் நகைகள் கொள்ளையாடப்பட்டன, வீடுகளில் இருந்து பொருட்கள் கொள்ளையாடப்பட்டன. என் வார்த்தையை சரியா கவனிச்சிங்களா? போலீசாருடைய உதவியுடன், நெவர் ஃபர்கெட் தட், போலீசாருடைய உதவியுடன் பிணங்களில் இருந்து நகைகள், வீடுகளில் இருந்து பொருள்கள் சூறையாடப்பட்டன. அவன்தான் மனிதன், அவன்தான் மனிதன். இந்த மனிதன் எதுக்குங்க தர்மம் செய்யறான்? ஏன் தர்மம் செய்யறான்றீங்க? சுத்த அப்பட்டமான ஒரு பொய் அல்லது வேஷம், நன்மை எண்ணில் வாசமாயிருப்பதில்லை. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனா நன்மை செய்வதோ எண்ணில் காணப்படுவதில்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். அவன்தான் மனிதன். அப்படி படிக்கணுங்க மத்தேயு 6 சார், நான் ரொம்ப பக்திமான், ஐயோயோ கடவுள் எனக்கு ரொம்ப தெரியும், எங்க பக்கத்து வீட்டுக்காரு கடவுளே, இப்படிலாம் நினைச்சுன்னு படிக்க ஆரம்பிச்சீங்க, நீங்க ரொம்ப ஆபத்தான பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறீர்கள். ஏசை 6 வெளிப்படுத்தின விசேஷம் 7 ஏன் படிக்கப்பட்டது? கடவுள் யார் என்பதற்கு பரலோகத்தினுடைய காட்சியை உங்கள் கண்முன் கொண்டு வர விரும்பினேன். அதுக்கும் மத்தேயு 6 என்ன சம்பந்தம் என்பதை நம்ம படிக்க போகிறோம். கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி ஆராதிக்கப்படுகிறார் என்கிற அந்த காட்சி நம் மனக்கண் முன் வர வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் தேவனை தொழுது கொள்ளும் போதெல்லாம் பரிசேயருடைய மாய்மாலமான மத பின்னணியிலே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பரிசேயன் அவனுடைய வாயிலிருந்து ஒரு நாளும் அவன் கடவுளை பிதா என்று அழைத்ததில்லை, அழைப்பது இல்லை, அழைக்க முடியவும் முடியாது. In a Pharisee mind, God cannot be conceived as a father. No. ஒரு பரிசேயனுக்கு கடவுள் ஒரு மாபெரும் சக்தி, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு இந்துக்கு இல்லீங்களா, நேரு அப்படிதான் சொன்னார், I believe in a supreme force. That's all. கடவுள் ஒரு சக்தி, அவர் நபர் அல்ல, அவர் ஆளுத்த முடியவர் அல்ல, அவர் உறவு கொள்ளுகிறவர் அல்ல, அவர் மன்னிக்கிறவர் அல்ல, அவர் கிருபையினால ரட்சிக்கிறவர் அல்ல. இதெல்லாம் ஒரு பரிசேயனுக்கு விளங்காத ஒரு உண்மை. அதாவது இந்த வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட கடவுளை பற்றிய சத்தியத்தை அறியாத எந்த மனிதனா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், அவனுக்கு கடவுள் ஒரு சக்தியே அன்றி அவர் ஒரு நபர் அல்ல. God can never be a personal loving person. அது சிந்திக்க முடியாத ஒரு விஷயம். ஆகையினாலதான் ஆண்டவராகிய கிறிஸ்து தமது ஜபத்தை அவர் ஆரம்பித்த போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஜபம் பரமண்டலங்களில் இருக்கிற கடவுளோடு ஒரு உறவின் அடிப்படையிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். If there is no relationship, there is no right.
இங்கு உறவு இல்லையோ அங்கு உரிமை இல்லை. ஏசாயா ஆறாம் அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க. என்ன சார் உறவு? ஏசாயா ஆறாம் அதிகாரத்தில் அசுத்த உதடுகள் உள்ள மனிதனாகிய ஏசாயா ஐயோ என்று கதறுகிறான். பரலோகத்தினுடைய சரியான காட்சியை கண்ட தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா ஆர்ப்பாட்டம் பண்ணலங்க, ஆர்ப்பரிக்கவில்லை. அவனுடைய வாயில துதிக்க வேண்டும், ஆனால் அவனுடைய வாயிலிருந்து துதி பிறக்கவில்லை. பரலோகத்தினுடைய சரியான காட்சியை கண்ட ஒரு மனிதன், சார் இங்க டான்ஸ் ஆடி நிப்பான் சார், அப்படி பிடிப்பான் சார்னா, தயவு செய்து என்ன மன்னிச்சுங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு பரலோகத்தை என்னால பார்க்க முடியலங்க அந்த பைபிள்ல. ஐயோ அதமானேன், ஐயோ ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். கர்த்தருடைய மாட்சிமை, கர்த்தருடைய மகிமை அந்த பயங்கரமான ஒரு பயத்துக்குள்ளாக உங்களை கொண்டு வர வேண்டும். ஹாசம் பியர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஹாசம் பியர், அதான் சரியான நிலைங்க. நான் குதிக்கிறேன் சார், நான் ஆடுறேன் சார்னா, ஐ டு நாட் வாண்ட் டு பி ஐடென்டிஃபை வித் சச் எ வர்ஷிப். ஆண்டவரை துதிக்க வேண்டும், துதிக்க போகிறோம், துதிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனா ஆடுற நிலைமைக்கெல்லாம் நாம இருக்கிறதா? என அங்க தூதர்களே ஆடுற மாதிரி ஏசாயா ஆறாம் அதிகாரத்துல நான் பார்க்கல, வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தை பார்க்கல. நான்கு ஜீவன்கள் முகம் குப்புற விழுந்தார்கள், 24 மூப்பர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள் தான் படிக்கிறோமே ஒழிய அவர்கள் ஆடினார்கள்னு என் கண்ணில படலங்க. உங்க கண்ணில பட்டா நீங்க அதை செய். சார் ஆடி நிற்கிறாங்க சார், அங்கெல்லாம் நீங்க ஆடு, ஐ ஹவ் நோ அப்செக்ஷன். உங்களை தடுக்கிறதுக்கு எனக்கு என்னங்க உரிமை இருக்குது? ஐ ஹவ் நோ ரைட். ஆனா இங்க அப்படி இல்லைங்களே. என்ன இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி சார் எங்கள் பிதாவே என்று கூப்பிட முடியும் அப்படின்னு அங்க கீழே வரும்போது ஏழாம் வசனத்துல ஒரு தூதன் என்ன செய்யறாங்கம்மா, ஆறாம் வசனத்துல ஒரு தூதன் பலிப்பிடத்தின் நெருப்பில் பலிப்பிடத்திலிருந்து ஒரு நெருப்பை கொண்டு வந்து தீர்க்கதரிசியினுடைய உதடுகளை தொட்டதினால் அவன் என்ன சொல்றான், தொட்டது மாத்திரம் இல்லை, என்ன சொல்றான், உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அக யார் யா கடவுளை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும்? எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அவன் மட்டும்தான் அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். நீ கூப்பிடுறியா? ஆமா சார் நான் கூப்பிடுறேனா. உன் அக்கிரமம் நீங்கப்பட்டதா, உன் பாவம் கழுவப்பட்டதா? அது ரெண்டு அதை பத்தி எல்லாம் தெரியாது சார், எல்லாரும் சொல்ல சொன்னாங்க அல்லேலூயா, அதனால சொல்லுகிறேன். ஐயோ அது வேற சமாச்சாரம் தம்பி, இது வேற சமாச்சாரம். எல்லாரும் சொன்னாங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லி நிப்பாங்கப்பா. இங்க மோட்சத்துல அப்படி இல்லை. எவர்களுடைய அக்கிரமம் நீங்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ, அதாங்க உறவு. ஆக தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நம்மை, தேவனுடைய கோப ஆக்கினைக்கு கீழ்பட்டவர்களாயிருந்த நம்மை, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே பாவம் கழுவப்பட்டவர்கள் மத்தியிலே அவருடைய இதயத்திலே பரிசுத்தாவியானவர் மூலமாக அருளப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவி மாத்திரமே அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். நான் கடவுளை பிதாவே என்று அழைக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் பாவ பரிகார மரணம், the atoning death of Christ can alone make me a child of God. Finished. அதாங்க முதல் விஷயம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரிசேயர் கடவுளை ஒரு கொடூரமான முதலாளியாக ஆங்கிலத்தில் ஒரு பிரேஸ் பயன்படுத்துறார், ஒரு வியாக்கியானை. God was seen as a slave driver. அப்படின்னா ஒரு சில இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா படத்துல,
அதுல அந்த ஆளோட்டிகள்னு பாருங்க, அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? ஆளோட்டிகள், மாடுகளை ஓட்டுகிறவர்கள், ஆட்களை ஓட்டுகிறவர்கள், ஆளோட்டிகள். ஆக ஒரு அடிமை அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இல்லை அவன் நிர்விசாரமாகவோ அல்லது சோம்பேறித்தனவாக இருப்பானால் அவன் முதுகில பளிர் பளிர்னு விழும். ஆளோட்டிய நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இஃப் யூ ஆர் ஸ்லாக் இன் யுவர் ஒர்க் ஹி வில் கெட் எ பீட்டிங். பளிர் பளிர்னு முதுகில் விழும், அங்க வேலை நடக்கணும். அங்க ஒரு பரிசேயனுடைய கடவுள் யார்? காட் இஸ் அ ஸ்லேவ் டிரைவர். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஏன்னா சட்டம் கொள்ளும், எழுத்து கொள்ளும். ஒரு பரிசேயன் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்துக்கு தன்னை அடிமைப்படுத்தி கொண்டானே ஒழிய நியாயப்பிரமாணத்தின் ஆண்டவராகிய யெகோவாவின் அன்புக்கு உரியவனாக அவன் தன்னை பார்க்க முடியவில்லை. நீங்க எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? ஜெபம் ஒரு பரிசேயனுடைய கண்ணோட்டத்தில் புண்ணியத்தை சம்பாதிக்க எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. நான் சொன்னேன், நம்ம மட்டும் இல்லைங்கம்மா, எல்லாரும் ஜெபம் பண்ணி. நான் எதுக்காக? They earn merit. நான் இத்தனை ஜெபம் சொன்னேன், ஜெப மாலை வச்சுன்னு இருக்கிறேன், நூறு மணிக்கு நூறு மணிகள் இருக்கும், அப்படியே மணிலாம் கோத்து ஜெபம் பண்ணிப்பாங்க. ஜெபம் புண்ணியத்தை சம்பாதிப்பதற்காக அல்ல, கடவுளுடைய பிள்ளையாக அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் அவரிலிருந்து பெறுகின்ற சிலாக்கியத்தை பெறவும் ஜெபம் நமக்கு ஒரு சிறப்பு கிருபையின் எத்தனமாக கொடுக்கப்பட்டுள்ளது. எ மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் டு என்ஜாய் ஹிம் and to receive the divine blessings. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஒரு பரிசேயனுடைய ஜபத்திற்கும் ஒரு விசுவாசியினுடைய ஜபத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். பிதாவே என்று கூப்பிடுவது ஜபிக்கிற அவருடைய பிள்ளைக்கும் ஜபத்தை கேட்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கும் உள்ள பிரிக்க முடியாத ஒரு உறவு. வார்த்தை கவனிச்சீங்களா? பிரிக்க முடியாத ஒரு உறவு, an intimacy which can never be broken. எவ்வளவு அற்புதமான ஒரு கிருபை. அது மாத்திரமல்ல, பரமண்டலங்களில் இருக்கிற என்று நாம் சொல்லும் போது சகல மகிமைக்கும் மகத்துவத்துக்கும் உரியவர் என்பதை நாம் அறிக்கை செய்கிறோம். அதனாலதான் இந்த 308 ஞான கீர்த்தனை நம்ம பாடணும். மாட்சிமையும் மகிமையும் பொருந்தியவர், மகத்துவம் உள்ள ஒரு தேவன். அது மாத்திரமல்ல, எங்கள் என்று நாம் சொல்லும் போது அவருக்குள்ளாக அவர் மூலமாக நாம் அனுபவிக்கின்ற ஐக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாக நாம் கூடியிருப்போமானால் அவர் மூலமாக நாம் பெற்றிருக்கிற இந்த ஐக்கியத்தை நாம் எங்கள் என்று நாம் அறிவிக்கிறோம் என்பதை நாம் கடந்த தியானத்திலே சிந்தித்தோம். இன்றைக்கு அந்த ஜபத்தின் தொடர்ந்து 3 சொற்றொடர்களை உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6:9 நம்ம வருவோம். 9-10 வசனங்கள். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த ஜபத்தில 6 விண்ணப்பங்கள் உள்ளன. ஆங்கிலத்தில் there are 6 petitions. இந்த 6 விண்ணப்பங்களிலே 3 முதல் விண்ணப்பங்களை நம்ம இங்க பார்க்கிறோம். சரியா கவனிச்சீங்களா? அந்த வசனங்களை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜெபிக்க வருகிற நபர் முதலாவது தன்னை தான் மறக்க வேண்டும், மறக்க வேண்டும். இந்த 9-10 வசனங்களிலே ஜெபிக்கிற மனிதனுக்கு ஏதாச்சும் இடம் இருக்குதுங்களா? எங்க இருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. பரமண்டலங்களில் இருக்கிற பிதா, அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம், முடிஞ்சு போச்சு. நீ எங்க பாக்குற? நீ எங்குமே இல்ல. அப்படி ஜபிக்க முதல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஜபம் என்பது கடவுளுக்காக,
கடவுளுடைய மகிமைக்காக, கடவுளுடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக, கடவுளுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக. There ends the prayer. அதோட ஜெபிக்கிறேன். உங்களை பத்தி ரொம்ப கவலைப்படாது. அஞ்ஞானிகள் என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். ஆகையினாலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதோட நித்திக்குப்பா. இதெல்லாம் எனக்கு குட்சாமி, நீ ஒன்னும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீ சொல்லிதான் அவர் கொடுத்துருக்கிறாரா? You have a wrong understanding. ஜெய் பேக்கர் தலைச்சிறந்த தேவனுடைய ஊழியன் இன்றைக்கு இருக்கிறார். அவர் சொல்றார், ஒரு மனிதனுடைய ஜபத்திலும் ஒரு மனிதனுடைய கண்ணோட்டத்திலும் இருந்து அவன் எந்த அளவுக்கு கடவுளை அறிந்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்ன்றார். இப்ப கடவுளுடைய மகத்துவத்தை, கடவுளுடைய மகிமையை, கடவுளுடைய சர்வ வல்லமையை, கடவுளுடைய பரிசுத்த சித்தத்தை ஒரு மனிதன் சரியாக அறிந்திருப்பானால் அவன் வளரி நிற்க மாட்டான், அவன் புலம்பி நிற்க மாட்டான், அவன் பெனாத்தி நிற்க மாட்டான், அவன் கத்தி நிற்க மாட்டான். எதுக்கு அதெல்லாம் இருக்கணுங்க? நான் ஒரு காரணத்தோட தான் அப்படி சொன்னேங்க. அதெல்லாம் இருக்காதுங்க. எங்கேயாச்சும் அப்படி இருக்குதுங்களா? எங்க பைபிள்ல ஜபம் படிக்கிறோமே, அங்க எங்க யாராச்சும் அப்படி பண்ணாங்களா? புலம்பின்னு, கூச்சல் போட்டு, கலட்டா பண்ணிங்கன்னு, புரண்டுங்கன்னு, எழுதுங்கன்னு, இதெல்லாம் எங்க சார் இருக்குது? அது அப்படி ஒண்ணுமே இயங்கல. It shows a total ignorance of the divine majesty of God. உங்களுடைய என்னதுங்க புலம்புதல், அஞ்ஞானிகளை போல அலப்பாதேயங்கள். உங்களுடைய அலப்புதல்கள் உங்களுடைய அறியாமையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன, உங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அவ்வளவுதான், உங்களுடைய ஏமாற்றத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற, அதெல்லாம் அதான் அங்க இருக்குதுங்க. அப்படிதான் ஒண்ணு இல்ல. என்ன இயேசையாவிலும் சரி, சங்கீதத்திலும் சரி, நம்ம வாசித்த வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சரி, தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையெல்லாம் நிறைந்திருக்கிறது. சுவாசம் உள்ள யாவும் அமைதியாயிருக்க கடவுள். இஃப் காட் இஸ் ஆன் த த்ரோன், இஃப் இஸ் குளோரி இஸ் ஓவர் ரூலிங் த ஹோல் யூனிவர்ஸ், லெட் எவ்ரி திங் பிரீத், கீப் சைலன்ஸ். அமைதி. மகத்துவம் உள்ள கடவுளுக்கு முன்பாக அங்கு நிஜப்தம் காணப்பட வேண்டும். ஆனா அவருக்குரிய மகிமையை செலுத்துவது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல தொடர்ந்து படிப்பீர்களா? நாங்க படித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லீங்களா? திரு பாலசங்கையா வீட்டுல வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம், அவருடைய சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து மௌனமாயிருக்க கற்றுக்கொள்ள கடவோம். ஆண்டவருடைய ஜபத்தினுடைய முக்கிய பகுதி, முதல் பகுதி கடவுளை மையமாக கொண்டது. God is focused upon. ஒரு சிலர் யோகா பத்திலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு யோகாவுக்கு பெரிய மவுஸ் இருக்குதுங்க இந்த உலகத்துல, பைத்தியக்கார உலகம். குறிப்பாக வெஸ்டர்ன் சொல்றேன், ஞானத்தினாலே மடையர்களாக மாறிக்கொண்டிருக்கிற மேற்கத்திய இனத்தவர்கள் இந்த யோகாவுக்கு பின்னாலே சென்று கொண்டு இருக்காங்க. யோகாவினுடைய மையம் கடவுள் அல்ல, மனிதன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தெரியுமா உங்களுக்கு அது? தத்துவமசி என்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. நானே அகம் பிரம்மசி, நானே கடவுள், நானே பிரம்மம் என்கிற தவறான ஒரு தத்துவத்தை கொண்டதுதான் அனைத்து யோகாவும். தேவனுடைய மக்களாகிய உங்களுடைய என்னுடைய ஜபமும் தியானமும் மையமும் கடவுளை மையமாக கொண்டது. அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆக என்ன சார் அதனுடைய கருத்து? ஆண்டவராகிய கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் நீங்களும் நானும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவருடைய தொண்டர்கள் மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்கள். சீஷர்களுடைய எண்ணம் எங்கு பதிந்திருக்க வேண்டும்? கடவுளுடைய நாமத்தின் மீது, கடவுளுடைய மகிமையின் மீது. இப்ப நீங்க கடவுளுடைய நாமம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்ப்போம்.
அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசேக்கு குறிப்பாக ஆபிரகாமுக்கு கூட நான் உங்களுடைய முன்னோர்களுக்குள்ள நான் அப்படி வெளிப்படுத்தலப்பா. மோசே ஆத்திராமம் 3:14 உங்களுடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கூட என்ன நான் அப்படி வெளிப்படுத்தவில்லை, ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு என்ன நான் வெளிப்படுத்துகிறேன். நான் யார்? நான் இருக்கிறவராக இருக்கிறவர். நல்ல வார்த்தை கவனிச்சீங்களா? நான் யார்? நான் இருக்கிறவராக இருக்கிறவர். I am that I am. யெகோவா, யெகோவா அதான் அவருடைய நாமம். யார் அவர்? செல்ஃப் எக்ஸிஸ்டிங், செல்ஃப் சஃபிஷியன்ட், கிரியேட்டர் அண்ட் சாவரின் காட், தான் தம்மாலே தாமே இருக்கிறவராகவும் சம்பூர்ணம் உள்ளவரும் சர்வத்தையும் ஆளுகிறவரும் சர்வ மகிமைக்கும் பொருந்தியவராகிய நான் இந்த நாமத்தினாலே உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம். அதனால்தான் ஒரு சமயம் நான் பேசினேன், நம்ம ஜெபத்தில் நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறோம். ஹவு டு வி அட்ரஸ் காட்? கடவுளை எப்படி நாம் அழைக்கிறோம்? சின்ன பிள்ளைங்களுக்கு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி கொடுத்துடுறோம், தப்புன்னு சொல்ல. ஆனால் 80 வயசுல ஏசப்பான்னு சொல்லி இருந்தா எப்படிங்க? ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இதாக இருக்குதுங்க. ஆனா நான் கடவுளை அழைக்கின்றேனே, அந்த பெயர் எந்த பெயர் அவருக்கு பொருத்தமானது அதை பத்தி நான் கவலைப்படணுங்க. ஏசப்பா சொல்றதுக்கு நல்லா இருக்குதுங்க, சொல்றதுக்கு நல்லா இருக்குதுங்க, முக்கியமானதுங்க. சார் அப்படியே பழகிட்டேன் சார், சுவாமி சுவாமி சுவாமின்னு சொல்லி சொல்லி பழகிட்டேன் சார், அதனால அப்படியே வந்துட்டு சார். அதுவாப்பா முக்கியமானது. நீ ஆராதிக்கிற கடவுள் யார்? அவருடைய தன்மை என்ன? அவருடைய பண்பு என்ன? அவருடைய மகிமைக்குரிய பெயர் என்ன? அதை பத்தி கவலைப்பட்டியா? மூன்றாவது கற்பனை அவருடைய நாமத்தை வீணிலே, அதை பத்தி ஏதாச்சும் உனக்கு அக்கறை இருக்குதா? அப்ப எவ்வளவு கவனத்தோடு நீ ஜெபிக்க வேண்டும்? யோசனை சும்மா வாயில வந்ததுதான் சொல்லக்கூடாதுங்க. ஐயோ நான் என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. கண்ணிருந்தும் குருடரா நம்ம இருக்கிறோமே தான் வசனமா இருக்குதுங்க. இவ்வளோ பெரிய ஒரு தேவனுடைய வெளிப்பாடை பெற்று இருக்கிறோம். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறான்னு சொல்றோம். நம்ம பேசுறது செய்யறதெல்லாம் அப்படியே தப்பு தப்பா செஞ்சுன்னு கடவுளை மகிமைப்படுத்துறோம். இப்படி மகிமைப்படுத்தப்பட முடியும்? என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. பரமண்டலங்களில் இருக்கிற பாவமற்ற தன்மையுடைய தேவ தூதர்கள் தேவனை ஆராதிக்கிறாங்க. அவர் பேரை சொன்னாங்களா? அவர் பேரை சொல்லல. யெகோவா என்கிற பேரை சொல்லவில்லை, கடவுள் என்கிற பேரை சொல்லவில்லை. கவனிச்சீங்களா? பரிசுத்த 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 கடவுள் கூட அவங்களால சொல்ல முடியல. நல்லா கவனிச்சீங்களா? திருப்பி நீங்க வீட்டில் போய் படிங்க. பாவமற்ற ஜீவன்களாகிய தேவ தூதர்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்க முன் வரவில்லை. இவ்வளோ தெளிவா இருக்குத, நீ எப்படி பேசினுங்கிற? ஐயோ இயேசுவேன்ற உக்காந்துக்கின. உட்கார்றப்ப எப்படி உட்காடுறோம்? ஐயோ இயேசுவே ரொம்ப ஆபத்தங்க. நம்ம பார்க்கிறோம், ஆக ஏன் ஆண்டவராகிய கிறிஸ்து உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிற முதல் விண்ணப்பத்தை வைக்கிறார். ஜபத்திலே ஒரு ஒரு சீஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கு வருகிறான், எங்கு இருக்கிறான், யார் முன்பாக இருக்கிறான், அவன் யாரிடத்தில் ஜெபிக்கிறான் என்பதை அந்த நாமம் உங்களுக்கு உணர்த்த வேண்டும். யோவான் 17 யோவான் 17 ஆண்டவர், இந்த உலகத்தில் பல கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவர், பிதாவே
இது ஆண்டவருடைய ஜெபம். ஆறாமஸ் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு மட்டுமே உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தின. எல்லாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. அவருடைய பரிசுத்த நாமம் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குமானால் நீ எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு நீ அவருடைய சமூகத்திலே வர வேண்டும். அதாவது இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கடவுளை ஆராதிப்பதற்கு முன்பான நிபந்தனைகள், ஜெபிப்பதற்கு முன்பான நிபந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஆசம் ஃபியர், ரெவரன்ஸ் சொல்றோம். பயங்கரமான கடவுளுக்கு முன்பாக அந்த பயத்தோடு கூட நான் நிற்க வேண்டும். அதான் அந்த சொற்றொடனுடைய முக்கிய கருத்து என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவனும் கடவுளை கண்டதில்லை. யோவான் முதலாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம், குமாரனாகிய கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆக குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நாம் இந்த பரிசுத்த கடவுள் அண்டையில் வர முடியும், அவருடைய நாமத்தை உச்சரிக்க முடியும், அவருடைய பிரசன்னத்திலே நாம் இளைப்பாற முடியும், அவருடைய அன்பிலே திளைக்க முடியும், அவரிடத்திலே உரிமையோடு நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த பரிசுத்தப்படுவதாகன்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு குறிப்புகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரெண்டு விதத்தில் நாம் அதை புரிந்து கொள்வோம். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வல்லமை இந்த உலகத்திலே வெளிப்பட்டது. 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். பழைய ஏற்பாட்டில் எத்தனை சந்தர்ப்பத்தில் தேவனுடைய மக்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணின போது, தேவனுடைய நாமத்தை அவர்கள் பரிசுத்தப்படுத்தின போது தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டது, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. எகிப்திலே அடிமைகளாயிருந்த இஸ்ரவேலர் யாத்திராகம 12 தேவனுடைய வார்த்தையின்படி அந்த பஸ்காவை அவர்கள் பலியிட்டு தேவனை ஆராதித்த போது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. எகிப்தில் என்ன மகத்துவமான வல்லமை வெளிப்பட்டது! அதாங்க அது பரிசுத்தம் பண்ணது. தேவனுடைய பரிசுத்த வழிகளுக்கு, அது பின்னால் வருது இல்லைங்களா, தேவனுடைய பரிசுத்த சித்தத்துக்கு கடவுளுடைய மக்கள் தங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அவர்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுத்தப்படுகிறார். ஆங்கிலத்தில் பரிசுத்தம் என்பது அவர் பிரித்தெடுக்கப்பட்டவராக, உயர்த்தப்பட்டவராக, இணையற்றவராக அவர் மகிமைப்படுத்தப்படும் போது அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. யாத்திரா 5 முதல் முறையாக மோசே பார்வோனை சந்தித்த போது பார்வோனிடத்திலே மோசே சொல்லுகிறார், என்ன சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை போக விடு. பார்வோன் கேட்கிறான், யார் அந்த கர்த்தர்னு கேட்டான். யார் அந்த கர்த்தர்? அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். யாத்திராமம் 12 யார் அந்த கர்த்தர் என்பதை பார்வோனுக்கு கடவுள் வெளிப்படுத்தினார். யாத்திராமம் 15 யார் அந்த கர்த்தர் என்பதை சகல ஜாதிகளுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆக எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரின் நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ, அந்த கர்த்தருடைய நாமத்தின்குரிய மகிமையை செலுத்துகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. தட் இஸ் அ ஹிஸ்டரி. பாபிலோன் அரண்மனையிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ என்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த புறஜாதிகளின் மத்தியில கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். அக்னி சூளைக்குள்ளாக சென்று தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்பட்டது. தேவனுடைய நாமம் என்றால் என்ன? அவருடைய பரிசுத்தத்தின் வெளிப்பாடு, அவருடைய வல்லமையின் வெளிப்பாடு
என்று நாம பார்க்கிறோம். இரண்டாவது நம்ம குறிப்புக்கு வரலாம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஒரு வியாக்கியானி மிக அழகாக இதை விவரிக்கின்றார். தேவனுடைய ராஜ்யம் மூன்று நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்குது. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே, இந்த உலகத்திலே, The kingdom of God operates in a three level. ஆக முதலாவது, தேவனுடைய ராஜ்யம் என்பது மேசியாவின் ராஜ்யம் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறோம். இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படுகின்ற அவருடைய வல்லமை என்று நாம விளக்கம் கொடுக்கிறோம். மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யம் என்பது வரப்போகிற கிறிஸ்துவின் வருகையினாலே வெளிப்பட போகிற மகிமையின் ராஜ்யம், அது மேசியாவின் ராஜ்யம். எது சார் மேசியா? மத்தேயு 5 முதல் நம்ம என்ன படித்துக் கொண்டிருக்கிறோம்? உம்முடைய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம், அது மேசியாவாகிய கிறிஸ்துவினால் பிரகடனப்படுத்தப்பட்ட, இனாகரேட்டட் பை த அரைவல் ஆஃப் சன் ஆஃப் காட். இந்த உலகத்திலே மேசியா வந்த காரணத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட, நிறுவப்பட்ட மேசியாவின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக தான் நீங்களும் நான் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறோம். இட் இஸ் சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய விசுவாச மக்களின் கூட்டம், அதே அது குறிக்குது. ஆக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில் அவருடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, அடுத்தபடியாக அவருடைய ராஜ்யம் வருவதாக. என்ன சார் ராஜ்யம் வருவதாக என்ன சொல்றோம்? இந்த மேசியாவின் ராஜ்யம், தேவகுமாரனாகிய கிறிஸ்து தமது வல்லமையினாலே, தம்முடைய மீட்பினாலே ஏற்படுத்தின இந்த ராஜ்யம் வளர வேண்டும், பெருக வேண்டும். இந்த உலகத்திலே அவர் அறியாத மக்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்று ஜெபிக்க. இட் இஸ் அ மிஷனரி பிரேயர். சார் என்னை ஆசீர்வதி, ஆண்டவரே என் ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்றல்ல, குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக. அதனால விளங்குச்சுங்களா? குலோசியர் 1:13 படிங்க. குலோசியர் 1:13, இருளின் ராஜ்யத்தினின்று, அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். பிலாத்துவினிடத்தில் ஆண்டவர் பதில் சொல்லும் போது, நீ ராஜாவா? ஆம், நீ சொல்லுகிறபடிதான், ஆனாலும் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு அடுத்ததல்ல. ஆக ஆவிக்குரிய மேசியாவினாலே உருவாக்கப்பட்ட அல்லது ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யம் மிக தெளிவான, மிக நிதர்சனமான ஒரு ஆன்மீக உண்மை, ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி என்று சொல்கின்றோம். ஆக தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது இந்த உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்த ராஜ்யம் பெருக வேண்டும், வருவதாக என்று சொல்லும் போது அது வளர வேண்டும், அந்த ராஜ்யம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து. ஒரு நபர் ஆண்டவராகிய கிறிஸ்துவை விசுவாசித்து, அவரை இரட்சகராக அறிக்கை செய்து, அவரை பின்பற்ற தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவன் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறான். அதான் உண்மை. அந்த ராஜ்யத்தினுடைய குடிமகனாக மாற்றப்படுகிறான். அந்த ராஜ்யத்தினுடைய பாதுகாப்புக்கு, பராமரிப்புக்கு சொந்தக்காரனாக அவன் மாற்றப்படுகிறான். ஆகையினாலதான் அந்த கல்லன் சிலுவையிலே, ஒரு கல்லன் இருந்தான் பாருங்க, மனம் திரும்பின கல்லன், அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நீ வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவர் உடனே சொன்னார், இன்று என்னுடனே கூட இருப்பாய். ஆக இன்றைக்கு நீ என்னை மேசியாவாக விசுவாசித்தாயோ, என்றைக்கு என்னை உன்னுடைய பாவ பரிகாரியாக நீ விசுவாசித்தாயோ, அன்றைக்கே நீ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பாண்ட. அதான் உண்மை. சரி, அது ஒரு நிலைங்க. அடுத்த நிலை என்ன சார் ராஜ்யம் என்றால் என்ன? ரோமர் 14:17 படிங்க. ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். ஆக இவர்கள் எல்லாம் மேசியாவின் ராஜ்யத்தின் அங்கங்களாக,
அவருடைய சரீரமாக சபையின் அவயவங்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலே அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பரலோகத்தில் இல்லை. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்குது. என்ன அழகா இருக்குது பார்த்தீங்களா? இட் இஸ் மோர் பர்சனல். கடவுளை என் தகப்பனாக நான் அறிந்திருக்கும் போது அவர் என் ராஜாவாக இருக்கிறார். அவர் என் ராஜாவாக இருக்கும் போது இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தினாலே நான் நிரப்பப்படுறேன். பீஸ் தட் பாஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம். நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என்னுடைய தகப்பன், கடவுள் என்னை பாதுகாக்கிறவர். எ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ். டிவியிலாம் பார்த்துருப்பீங்க, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் டெக்சாஸ் லூசியானா பட்டணங்களில இந்த புயல் காற்று வருதுன்னு சொல்லிட்டு வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பிரசிடென்ட் ரீகன் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அதிபராக இருந்த போது ரஷ்யாவோடு கூட அணு ஆயுத போர் மூலக்கூடிய ஒரு ஆபத்து வந்தது. அப்ப அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்த பலர் அப்படியே கதி கலங்கிட்டாங்க. அணு ஆயுத போர் வந்தா என்ன நம்ம நிலை ஆகும்? இன்றைக்கு தீவிரவாதத்தினாலே லண்டன் மாநகரம் பாதிக்கப்பட்ட போது லட்சக்கணக்கான மக்கள் கதி கலைகிறாங்க. அங்க சமாதானம் இருக்குதுங்களா? கேன் தே என்ஜாய் பீஸ்? அணு சக்தி கொண்டிருப்பதினாலோ அணு ஆயுதத்தை வைத்திருப்பதினாலோ உங்களுக்குள்ள சமாதானம் வருமா? இல்ல நீங்க ஒரு லட்சாதிபதியா இருக்கிறதுனால சமாதானம் இருக்குமா? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. ஆக அதனால்தான் நீதிமான் அவருக்குள் ஓடி அவன் மறைந்திருப்பான். இந்த உலகத்தில் எதுனா நடக்கலாங்க, அது எது அவனை பாதிக்காது. 91 சங்கீதத்தின் படி உன் வலது பக்கத்திலே 1000 பேரும் உன் இடது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னு நீயாமா கூச்சல் போட்டு குமாரம் பண்ணி மேல ஓடுறது கீழே இறங்குறது. திருப்பி பூமி அதிர்ச்சி வருங்க, நமக்கு வராதுன்னு நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க. சுனாமி வரலாம், பூமி அதிர்ச்சி வரலாம். நம்முடைய சக்தியினாலேயோ நம்முடைய பலத்தினாலேயோ நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆக இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் குடிமகனாக அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். ரோமாபுரி சிறைச்சாலையில பவுலோ போசன சிறைச்சாலையில கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறான். அன்றைக்கு ரோம சக்கரவர்த்தியாக இருந்தவன் பிசாசின் உருவம் என்று அழைக்கப்பட்ட நீரோ மன்னன். எவ்வளவு வரலாறு நமக்கு தெரியணுங்க பைபிள் புரியணும்னா. 4:17 பாருங்க, 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் பலப்படுத்தினார். சிங்கம் நாங்க சொல்றான் பாருங்க, யார் அது சிங்கம்? நீரோ மன்னன். மனசாட்சியே இல்லாதவன் கிறிஸ்தவர்களை தீப்பந்தங்களாக பயன்படுத்த தன்னுடைய தேர் ஓட்டத்துக்கு இல்லைங்களா, சாரியட் ரேஸ் சொல்றோம். ரோமாபுரியில சேரியட் தேர் ஓட்டம் நடக்கும், அதுல அவன் தேர் ஓட்டி கொண்டிருப்பான். யார்பா விளக்கு? தாரில மூழ்கி கொளுத்தப்பட்டு நிற்க வைக்கப்பட்ட விசுவாசிகள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு நம்ம பெரிய கஷ்டம் வந்துச்சு அப்படியே வேதனையில் இருக்கிறோம் சொல்லி நிக்கிறோம். ரோமாபுரி சிறைச்சாலையில பவுல் இருக்கிறாருமா, வெளியில ரோமாபுரியினுடைய கிறிஸ்தவர்கள் தீ பந்தங்களாக கொளுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவன் தான் அந்த நீரோ மன்னன். அந்த சிங்கத்தின் வாய நின்று என்னை அவர் ரட்சித்தார். தட் இஸ் அ பீஸ். அதுதான் எது கேட்டாலும் ஒப்பாரி வச்சுனேன், கூச்சல் போட்டுனேன், அமக்கலம் பண்ணிக்கினேன். இதுதான் விசுவாசிகள் நம்மெல்லாம் எல்லாம் நடக்கட்டும். அதை பத்தின கடவுளுடைய சர்வ ஆளுகைக்குள்ளாக அமைதி பெறுதல் அதான் சமாதானம். ஏன்னா கடவுளுடைய வல்லமை என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கு. உன்னை காக்கிறவர் உறங்கார், அவர் உன் காலை தள்ளாட விட்டார். இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, அவர் தான் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. நீ அப்பா உறங்காதுகிறன்ற என்ன பைத்தியக்காரத்தனை இல்ல சொல்றோம். கடவுள் சார் என்ன சொல்றோம் என்ன செய்யறோம்ன்றது சம்பந்தமே இல்லாம இருக்குதுங்க. God is with us. Who can be against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? இதெல்லாம்
உங்களுடைய ஜபத்துல வெளிப்படுதுங்களா? அப்படி ஜபம் பண்றீங்களா? புலம்புதோ கதறுவதோ கூச்சல் போடுவதோ இல்ல ஜபங்கள். அவருடைய வல்லமைக்குள்ளாக காக்கப்பட்டிருக்க. நேரமாகுதுங்க. ஆக ராஜ்யம் என்றால் என்ன? இந்த தீமையான உலகத்திலே, சபிக்கப்பட்ட உலகத்திலே, சாத்தானுடைய தாக்குதலுக்கு உட்பட்ட உலகத்திலே அவருடைய நீதியை உடையவர்களாக அவரோடு நல் உறவு கொண்டு அவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமையினாலே பாதுகாப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாட் மெட்டீரியல் பிளஸிங், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்பது இந்த உலக நன்மையினால் நான் பெறுவதல்ல. அதுவா அது? நான் வீடு வாங்குவதனாலோ சொத்து சேர்ப்பதனாலேயோ அல்லது இந்த உலக சாதனைகளை புரிவதனால பரிசுத்தாவின் சந்தோஷம் இல்ல. இல்ல, என்னுடைய மனசாட்சி குற்றமற்ற மனசாட்சியாக, என்னுடைய ஆவி கர்த்தருக்குள் களி கூறுவதாக, என்னுடைய சந்தோஷம் கிறிஸ்துவாகிய தேவனுக்குள் நிலைத்திருப்பதனாலே நான் சந்தோஷப்படுகிறேன். மூன்றாவது உண்மை கூறும், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் எவ்விதமாக அவருடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அவ்விதமாக பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்கள், பாவமற்ற தேவ தூதர்கள் இயல்பாக அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். இந்த இயல்பாகன்றதுக்கு நான் ஆங்கிலத்தில் சொல்றேன், இன்ஸ்டிங்க்ட்லி, இயல்பின் அடிப்படையில், அவருடைய பசுத்த இயல்பின் அடிப்படையில் கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் அடிப்பணிகிறார்கள். அதான் அவருடைய சித்தம் செய்யப்படுத. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய சித்தம் செய்யப்படுதா? கேள்வி கேட்காத கீழ்ப்படித, இம்ப்ளிசிட் என்று ஆங்கிலத்தில் சொல்றேன். நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், தேவனிடத்திலே நான் உறவாட வந்திருக்கிறேன், என்னுடைய சித்தம், ஐ ரிசைன் மை வில், என்னை நான் மறக்கிறேன், என்னுடைய தேவைகளுக்காக அல்ல, என்னுடைய விருப்பத்துக்காக அல்ல, என்னுடைய சித்தம் செய்யப்படுவதற்காக அல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக. அப்ப அந்த ஜெபத்தை நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்தில் பண்ணாருங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? அது பெரிய வெள்ளிக்கிழமை வந்தாதான் சார் ஞாபகம் இருக்கும் எங்களுக்கெல்லாம். இப்ப நாங்க கிறிஸ்துமஸ் கிட்ட போயினுக்கிறோங்கன்றீங்களா? கெத்செமனியில, பிதாவே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். இந்த ஜெபத்தை நமது ஆண்டவர் உதிர்த்த போது அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக நிலத்தில் விழுந்தது. என்ன சார் அதுக்கு சம்பந்தம்? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டுமானால் நம்முடைய இரத்தம் துளிகளாக சிந்தப்பட வேண்டும். எவர்களுடைய இரத்தம் சிந்த ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்க தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணலாம். இந்த காலை நேரத்தில் ஏசையாவை போல அக்கிரமம் நீங்கி பாவம் நிவிர்த்தி செய்யப்பட்டவனாக இந்த மகிமையின் தேவனை, பரிசுத்தத்தின் ஆண்டவரை நான் பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி உடையவனாக இருக்கிறேனா? இந்த மகத்துவம் உள்ள கர்த்தரின் நாமம், அவருடைய தன்மை நான் வாழ்கிற மக்கள் மத்தியிலே உயர்த்தப்பட, அவருடைய நாமம் பரிசுத்தப்பட என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேனா? அவருடைய அடிமையாக என்னை நான் சமர்ப்பிக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நாமத்தை நான் உயர்த்தும் போது கிறிஸ்துவினுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறதா? தேவனே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நான் இந்த உலகத்திலிருந்து சமாதானத்தை தேடுகிறேன், இந்த உலகத்தின் சந்தோஷங்களுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் உம்முடைய குமாரனாகிய இரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு சம்பாதித்த நீதியினாலே இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், நான் சம்பாதிக்க கூடாத சந்தோஷம் என்னுடைய சுதந்திரமாக இருக்கிறபடியினாலே நான் உம்மை துதிக்கிறேன் என்று நீங்க சொல்ல முடியுமா? தேவரீர், இந்த பாவ சமுதாயத்தில் சாத்தானுடைய
ஆளுகைக்கு உட்பட்ட சமுதாயத்திலே ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய சித்தத்தை செய்ய என்னுடைய இரத்தத்தை சிந்த நான் ஆயத்தமாயிருக்கிறேன். சொல்ல முடியுமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வருகிறோம். நீ ஜெபித்த வண்ணமாக நீ தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு உமது நாமத்தை வெளிப்படுத்தினேன். இந்த மகத்துவமான நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே, உம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறபடியினாலே, உம்முடைய சித்தத்தை செய்வதனாலே நாங்கள் சந்தோஷத்தை பெற, மன நிறைவை பெற நீர் எங்களுக்கு அருள் செய்யும். நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்தின் வாசிகள். ஆக பரலோகத்தின் சித்தம் எங்களிலும் எங்கள் மூலமாக நிறைவேற நீர் செயல்படும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.